அன்பார்ந்த பொதுமக்களே, பொதுவாக நாம் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு உடற்பயிற்சியில் பல்வேறு பிரிவுகள் உள்ளன. முதலில் கார்டியோ எக்ஸசைசஸ். கார்டியோ எக்ஸசைசஸ் அதாவது இதயத்துக்கு என்னென்ன செய்தால் இதயத்துக்கு அது பயிற்சியாகும் என்பது முதலில் உள்ளது. இதய பயிற்சிக்கு வாக்கிங் மற்றும் ஜாக்கிங், சைக்கிளிங் அதாவது சைக்கிள் ஓட்டுவது, மூன்றாவது இஎஃப்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷின், அதில் ஏறி பெடலிங் பண்ணி செய்வது. இம்மூன்றையும் எது செய்தாலும் அது இதயத்திற்குண்டான பயிற்சியாகும். அடுத்து இந்த இதய வாக்கிங் செய்வதனால் நம்மளுக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது என்றால், இதயத்திற்கு நல்ல பயிற்சி, அது நன்கு சுருங்கி விரிந்து வேகமாக சுருங்கி விரியும். மேலும் இரத்த ஓட்டம் அவ்வாறு நடக்கும் பொழுது உச்சி முதல் உள்ளங்கால் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சென்று சேரும். நம்முடைய செல்கள் அனைத்தும் தினமும் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன. அதற்கு இப்போ பிரெயின் செல்ஸ் என்பது நமக்கு தினமும் உற்பத்தி ஆக வேண்டுமென்றால் நாம் நடைப்பயிற்சி அது இருதய எக்ஸசைஸ் முக்கியமாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் போது மட்டத்தில் மட்டும்தான் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் சரியாக செல்லும் பட்சத்தில் நம்மளுடைய மூளை நரம்பு மூளை செல்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு நமக்கு நல்ல ஞாபகம் மறதி எல்லாம் வயதான காலத்திலும் ஏற்படாமல் இருக்கும். ஆகவே இருதய எக்ஸசைஸ் வாக்கிங் அல்லது ஜாக்கிங், இளமையாக இருந்தால் ஜாக்கிங் செல்லலாம், வயதாகிவிட்டால் நடப்பதே சிறந்தது, வேகமாக நடப்பதே ஓரளவுக்கு சிறந்தது. இல்லையெனில் ஒரு குறைந்தது 20 நிமிடமாகவது நடக்க வேண்டும். அதற்கு மேல் நடப்பது அவரவர்களுடைய விருப்பமாகும். ஆகவே வாக்கிங் என்பது நம்மளுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டத்தை இருதயம் கொண்டு சேர்க்கும் என்பதற்காக செய்யப்படும். கார்டியோ எக்ஸசைஸ் இருதய எக்ஸசைஸ் என்று வழங்கப்படுகிறது. அடுத்தது கோர் எக்ஸசைஸ், அதாவது ஜிம்மில் போய் வெயிட்டு எல்லாம் செய்வது. இதற்கு நம்மளுடைய தசைகள் முக்கியமான தசைகளை வலுப்படுத்துவதற்காக செய்யப்படும் வெயிட் எக்ஸசைஸுகள், அவைகள் அனைத்தும் நாம் செய்யும் பட்சத்தில் நம்மளுடைய கை மசில்கள், கால் மசில்கள், தொடை மசில்கள், இவைகள் நெஞ்சில் உள்ள மசில்கள், இவை அனைத்துக்கும் தனித்தனியாக உடற்பயிற்சிகள் உண்டு. அந்த உடற்பயிற்சி செய்யும் பட்சத்தில் அது நடக்கிறது. அடுத்து யோகா ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைசஸ், நம்மளுடைய தசைகளுக்கு அனைத்திற்கும் மூட்டு ஜாயின்ட் இவைகள் அனைத்திற்கும், தசை நார்கள் இவைகள் அனைத்திற்கும் ஃப்ளெக்சிபிள் அதாவது ரிலாக்ஸ் பண்ணுவது. இதை யோகா மூலம் செய்தால் அதை அனைத்தும் ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த மூன்று வகையான பயிற்சிகள் நாம் செய்கின்றோம். ஆனால் நுரையீரலுக்கென்று எந்த பயிற்சியும் நம்மால் செய்வதில்லை, அதற்கு சுவாச பயிற்சியே சிறந்ததாகும். சுவாச பயிற்சி என்பது பிராணாயாமம் என்று நம்மால் அழைக்கப்படுகிறது. மனிதனுடைய மூச்சு ஒரு மனிதன்
ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் 16 முறை உள்ளிழுத்து வெளியே விடப்படுகிறது ஒரு நிமிடத்திற்கு. அந்த 16 முறை உள்ளிழுத்து வெளியே விடும் பட்சத்தில் அது சீரான நுரையீரல் இயக்கமாகும். இதை குறைப்பது என்பது நம்மளுடைய ஆயுளை நீட்டித்தரும். ஒரு நிமிடத்திற்கு சித்தர்கள் ஒரே ஒரு முறை மூச்சை எடுத்து அடக்கி மீண்டும் வெளியே விடும் வரை அவர்கள் தியானத்தில் அமர்ந்தபடி மூச்சை எடுத்து அதை மீண்டும் அடக்கி மீண்டும் அதை வெளியே விடுகிறார்கள். இதை கும்பகம், பிரேசகம், பூரகம் என்று அழைக்கப்படுகிறது. உள்ளே இழுத்தல், அங்கே அடக்கி வைத்தல் கும்பகம் என்றும், வெளியே விடுதல் என்று பயிற்சிகள் உள்ளது. பொதுவாக இவ்வாறு செய்வதனால் நம்மளுடைய நுரையீரல் உண்டான இரத்த ஓட்டம் சிறப்பாக செய்து சென்றடைகிறது. மேலும் நம் நுரையீரலுக்கு எந்த நீர் தேங்கியிருந்தாலும் அவைகள் அனைத்தும் வெளியேற்றப்படுகிறது. ஒரு சளி பிடித்தவர்கள் சுவாச பயிற்சி செய்வதன் மூலம் நீர் கோர்த்திருந்தால் அவை அனைத்தும் வெளியேற்றப்படுகிறது. நீங்கள் இந்த சுவாச பயிற்சி செய்யும் பொழுது நீண்ட ஆயுளை பெற முடியும். சுவர் இருந்தால் சித்திரம். நாம் இந்த உலகில் வாழ வேண்டுமென்றால் நீண்ட ஆயுள் பெற வேண்டும். பொதுவாக பாடகர்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் 80-90 வயசு வரைக்கும் இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் சாதகம் என்ற பெயரில் மூச்சு பயிற்சி தான் செய்கிறார்கள். அவர்கள் மூச்சு தம் கட்டி பாடுவதனால் அது ஒரு சிறந்த நுரையீரலுக்கு பயிற்சியாக அமைகிறது. ஆகவே பெரும்பாலான பாடகர்கள் 80-90 வயசு வரை வாழ முடிகிறது என்றால் அவர்களால் அந்த மூச்சு பயிற்சியினால் பாடலை பாடுவதற்காக தினமும் பயிற்சி செய்கிறார்கள். ஆகவே மூச்சு பயிற்சி என்பது சிறப்பானதாகும். பொதுவாக இவ்வாறு செய்வதனால் வேகமாக மூச்சை இழுத்து வேகமாக ஒரு மூக்கை அடைத்து கொண்டு விடுவதால் காதுகள் அடைக்காமல் இருக்கும். மேலும் நம் நுரையீரல் ஏதாவது நீர் கோர்த்திருப்பினும் அவைகள் அனைத்தும் வெளியேற்றப்படுகிறது. அவைகள் அனைத்தும் வெளியேற்றப்படுகிறது. அடுத்து இவ்வாறு எடுத்து பழகும் பொழுது ஒரு சைடு இழுத்து ஒரு சைடு வெளியே விட்டு பழக வேண்டும். அடுத்து மூச்சு பயிற்சியானது பிராணாயாமத்தில் இவ்வாறு வெடிவிடுதல் வேண்டும். 4 நொடி உள்ளே எடுத்தீர்களானால் 16 நொடி நீங்கள் உள்ளே அடக்க வேண்டும். அதை மீண்டும் 8 நொடிகளில் ஒரு நொடிக்கு ஒரு மூச்சு இடம் வெளியே விட வேண்டும். இந்த பிராணாயாம பயிற்சி உங்களுக்கு சளி பிடித்தல், இருதய
நுரையீரலுடைய நன்கு இயக்கம் தற்பொழுது அந்த நுரையீரலுடைய பாதிக்க இயக்கமானது 30% குறைகிறது என்கிறார்கள். இந்த பயிற்சியின் மூலம் மீண்டும் 100% நுரையீரலை இயக்க முடியும். ஆகவே நுரையீரல் பயிற்சி என்பது, மூச்சு பயிற்சி என்பது மனிதனை நீண்ட கால வாழ்க்கைக்கு உதவும். 16 மூச்சை உங்களால் ஒரு நிமிடத்திற்கு 5 மூச்சு அல்லது 4 மூச்சு என்று தினமும் செய்து பயிற்சி செய்வீர்களானால் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.